இந்திய வானிலை ஆய்வு மையம் தனது தோல்வியை ஒத்துக்குச்சா? பிரதமர் நரேந்திர மோடி இந்த இடத்துல தோத்து போயிட்டாரா? இல்ல தமிழ்நாடு வானிலை ஆய்வு மையமும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் தோற்று போய் விட்டாரா? இப்படி இருவேறு கேள்விகள் இருக்கு. இதுக்கான பதில் என்ன? தென் தமிழகத்துல இதுவரைக்கும் 4 மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய 35 பேர் இறந்திருக்கிறதா அரசு ரிப்போர்ட் சொல்லுது. ஆனா இதுல ஆதரவற்றவர்களும் பிச்சைக்காரர்களும் தண்ணியில அடிச்சுட்டு போனாங்களே, அவங்களுடைய லிஸ்ட் வெளியில வரவே இல்லை. என் வீடு இங்கே இருக்கு, என் நிலம் இங்கே இருக்கு, என் ரைஸ் பீல் இங்கே இருந்துச்சு, என் பள்ளிக்கூடம் இங்கே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் கை கீட்டுறவங்க எல்லாருமே இப்போ அந்த இடத்துக்கு நேராக போனால் அந்த இடம் தரமட்டமாக கிடக்கு, தரைக்குள்ள தண்ணி மட்டும்தான் இருக்கு, தண்ணிக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா இருந்த இடத்துல இப்போ எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது பார்க்கக்கூடிய மனுஷனுக்கும் அங்கே வாழ்ந்த மனுஷனுக்கும் எப்படி இருக்கும்? நிதி கேட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை போனால் டோன்ட் வரி பி ஹாப்பி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி. தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் எழத்தான செய்யுது. அப்போது தனித்தமிழ்நாடுங்கிற வார்த்தையை மையப்படுத்தி ஒரு காலத்தில் போராடினாங்களே, அது தேவைதானோ இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கும் அப்படிங்கிற கேள்வி எழும்புதில்ல. அப்போது நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யணும், என்ன எதிர்பார்ப்பு இருக்குது, வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். திமுக அரசு பொறுப்பேற்ற போது 2021 சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இப்போ இல்லை. 2021 அப்போ வாசிக்கிறார், பேரிடர் மீட்பு படைக்கும் பேரிடர் மீட்பு மையத்துக்கும் அது மட்டும் கிடையாது, நம்முடைய வானிலை ஆய்வு மையம் சரியாக தகவல்களை கணித்து சொல்வது இல்லை. ஆதலால் இங்கே வானிலை ஆய்வு மையம் தனி சென்டர் ஒன்று உருவாக்கப்படும், அது அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும், இதற்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுகிறது அப்படிங்கிற வார்த்தையை முன்மொழிஞ்சார். இதற்கு சட்டப்பேரவையில் பலத்த கரகோஷங்கள், எல்லாரும் பாராட்டினாங்க. ஆகா, சென்னை பெருவெள்ளம் 2015 வந்தப்போ இந்திய வானிலை ஆய்வு மையம் சரியாக தகவல் சொல்லவில்லை, ஆதலால் தமிழ்நாட்டில் மீட்பு நடவடிக்கையை துரிதமாக எடுக்க முடியவில்லை, என்டிஆர்எஃப் வீரர்களுக்கு லேட்டாக தான் தகவல் சொல்லப்பட்டது, அரக்கோணத்திலிருந்து வர முடிந்தவர்களுக்கு டெல்லியிலிருந்து வரக்கூடிய ஹெலிகாப்டர் நமக்கு கிடைக்கல, இந்திய விமானப்படையினுடைய உதவி முதற்கொண்டு தமிழ்நாட்டினுடைய தலைநகரத்துக்கு கிடைக்கவில்லைன்னு அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள் புலம்பித்தீர்த்தார்கள். இன்றைக்கி அதே எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக திமுகவை குறை சொல்கிறது, குப்பாடு போடுகிறது, ஒப்பாரி வைக்கிறது. எடப்பாடி பழனிசாமி 1000 போர்வையை கொடுத்துட்டு 10,000 பக்கத்துக்கு வசனம் பேசுகிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, அரசு சரியாக செயல்படவில்லை அப்படின்னு. இதே அதிமுக அரசு அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் அவங்க செஞ்சப்போ அன்னைக்கு பேரிடர் மீட்பு படையும் மட்டும் கிடையாது, அரசியல்வாதிகளும் உள்ளே போய் வேலை பார்த்தப்போ அரசு சிறப்பாக தான் செயல்பட்டு இருக்கிறது அப்படின்னு வாழ்த்திட்டு வந்தவர் தான் இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய MK Stalin. ஆட்சிகள் மாறிடுச்சு, ஆனால் காட்சிகள் இன்னமும் மாறலை. காரணம் என்ன அப்படின்னா, வானிலை ஆய்வு மையத்துக்கிட்ட ஹை லெவல் எக்யூப்மெண்ட் அப்படிங்கிறது இல்லை. 21 சென்டிமீட்டர் மலையளவு கணிக்கக்கூடிய அளவுக்கு மட்டும்தான் அவங்கக்கிட்ட எக்யூப்மெண்ட்டே இருக்குது. 21 சென்டிமீட்டர் மலையளவு பதிவாக போகுது அப்படின்னா ரெட் அலர்ட்டு, வேற என்ன, அந்த கலங்கரை விளக்கத்தில் சிவப்பு கொடி ஏற்றிருங்க. இதெல்லாம் வந்து பழைய MGR காலத்து டெக்னிக்கு. மாடர்ன் வேர்ல்டில் ஏஐலாம் உள்ளே வந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் இன்ன வரைக்கும் பழைய குப்பைத்தொட்டியை வச்சு இன்ன வரைக்கும் கணிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் தப்பு தப்பா. அப்போது மக்கள் இங்கே சாகிறதுக்கு 50 பேர் லைனில் நின்று காத்துக்கிட்டு இருக்காங்களா என்ன? 21 சென்டிமீட்டர் அளவு மட்டும்தான் மழையை கணிக்க முடியும் அப்படின்னா வானிலை ஆய்வு மையத்தினுடைய ஒட்டுமொத்த அதிகாரிகளும் இந்த இடத்துல தோத்து போயிட்டாங்கன்னு ரிப்போர்ட் சொல்லுது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் தென் தமிழகத்தில் மட்டும் மழையால் அடிச்சுட்டு போனவங்களோட எண்ணிக்கை மட்டும் 35 பேர். இதில் பிச்சைக்காரங்க இன்னும் எவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்கன்னு தெரியாது, ஆதரவற்றவர்கள் மழையில் எவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்கன்னு தெரியாது. தேவாலயங்கள்லையும் மசூதிக்கு வெளியிலையும் இந்து கோயில்களுக்கு வெளியிலையும் உட்கார்ந்து இருந்த பிச்சைக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் மழையில் அடிச்சுட்டு போயிருப்பாங்க.
அவங்கெல்லாம் வந்து எத்தனையோ உயிர்கள் வந்து எண்ணிலடங்காத வந்து வன உயிரினங்களும் அப்படியே மலையில் அடிச்சுட்டு போனது. இப்படி நான்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இறந்தவர்களுடைய எண்ணிக்கைங்கிறது அதிகமாக இருக்கும். இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்பது? தொடர்ந்து வீடுகளை இழந்து தவிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. அமைச்சர் வந்து உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக அந்த இடத்த போய் பார்வையிட போகும்போது மக்கள் உதிர்த்த வார்த்தைகள் என்ன தெரியுமா? ஐயா, இந்த இடத்துல ரைஸ் மில் இருந்ததுயா? ஐயா, இந்த இடத்துல பள்ளிக்கூடம் இருந்ததுயா? ஐயா, இந்த இடத்துல தான் ஐயா புத்தகங்கள்லாம் வச்சுருந்தோம் எங்கள் வீடுகளில். இப்போ அந்த வீட்டையே காணாம ஐயா. ஐயா, எங்கள் வீடு இருந்ததுயா? அதுக்குள்ளே வயசான எங்கள் தாத்தா இருந்தார்யா. வீடும் போச்சு, தாத்தாவும் போயிட்டார்யா. எங்கேயா போனார்? தண்ணிக்குள்ளே அடிச்சுட்டு போயிடுச்சு, கடலுக்குள்ளே போயிடுச்சு. இப்படி திருச்செந்தூரில் கோயிலுக்குள்ளே இருந்து தண்ணியை வந்து வெளியேற்றுறதுக்கே ஒரு பெரிய ஒரு ஓடையை திறந்து விட்டு கடலுக்குள்ளே தண்ணியை விட்டாங்க. அப்படி திருச்செந்தூர்லேருந்து, தூத்துக்குடியில் இருந்து, திருநெல்வேலியிலேருந்து, தென்காசியிலேருந்து இருக்கக்கூடிய இந்த நான்கு மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவிலான பாதிப்புக்கு உள்ளாச்சு. மக்கள் இன்ன வரைக்கும் துயரத்தில் இருக்காங்க. 36 மணி நேரம் கடுமையான ஒரு மழை, ஒன்றரை நாள் முழுக்க மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டி தீர்த்துருக்கு. முத காரியம் ஒரு விஷயம், இது மேக வெடிப்பால் உருவான மழை கிடையாது. ரெண்டு மேகம் வந்து முட்டுது, முட்டும் போது மழை பெய்யுது, இதான் இயற்கை. அப்போது மேக வெடிப்பு அப்படின்னா திரளான மேகங்கள் ஒன்று சேர்ந்துக்கிட்டே இருக்கும், அப்படி ஒன்று சேர்ந்து கொட்டிய மழை இது கிடையாது. அது மட்டும் கிடையாது, மேகம் புயலால் பெஞ்ச மழையும் கிடையாது. வடகிழக்கு பருவக்காற்று மேற்கு தொடர்ச்சி மலையில் மோதி காற்று சுழற்சியால் கிடச்ச மழை. காற்று சுற்றுது, காற்று சுற்றும் போது மேகத்து மேலே குளிர்ந்த காற்று படுது, மழை பொழியுது. இப்படி பொழிஞ்சுக்கிட்டே இருக்கு 36 மணி நேரம். இப்படி பொழியும்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சொல்லலை? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வானிலை ஆய்வு மையமும் கிடச்ச தகவலை மட்டும்தான் பதிவு செய்ய முடியுதே தவிர, அரசுக்கு இவ்வளவு 94 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகும்னு யாருமே சொல்லலையே. அப்போது நான் இப்போது வீட்டில் இருக்கேன், என் வீட்டில் இதுக்கு முன்னாடி இவ்வளவு தண்ணி வந்தது கிடையாது. அப்போது தண்ணி உள்ளே வருது அப்படின்னா உங்களுக்கு இவ்வளவு 24 ஹவர்ஸ் மழையளவு மழை பெய்யும் அப்படின்னா தாழ்வான இடத்துல இருக்கிறவங்க மேடான பகுதிக்கு போயிடுவாங்க. குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி சொல்கிறாங்க. அப்போது மக்கள் என்ன பண்ணாங்க? எப்பயுமே மீனவர்களோ மற்றவங்களோ மீன்பிடிக்க செல்லாமல் கடலுக்கு போகிறத விட்டுட்டு கரையிலேயே வெயிட் பண்ணுவாங்க. கரையிலையும் தண்ணி வந்துடும் அப்படிங்கிறத சொல்லலையே. கரையை தாண்டி வீடு இருக்குது, மேடான பங்களா இருக்குது, அதுலேயே ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் வரும்னு சொல்லலையே. இந்த கேள்வியை தான் மக்கள் கேட்குறாங்க. யோ, இவ்வளோ பெருசாக மழை வருங்கிறத யாருமே சொல்லலையேயா? அப்போது தலைமைச் செயலாளராகட்டும், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் MK Stalin ஆகட்டும் செய்வதறியாக திகைத்து போனார். எப்போ மழை நிற்கும்னு தெரில. நின்றாதானே பணியை தொடங்க முடியும். வீடு ஃபுல்லாகவே தண்ணி இருந்ததுன்னா அந்த மக்கள் எங்கே போவாங்க, எங்கே போய் தங்குவாங்க? சமுதாய நலக்கூடங்களில் போகணும் அப்படின்னா சமுதாய நலக்கூடங்களுக்குள்ளேயும் தண்ணி இருந்ததுன்னா மக்கள் எங்கே போவாங்க? அப்போது எல்லா பேரும் மரத்து மேலே ஏறி நின்றாங்க. மரமும் சாஞ்சு விழுந்துச்சு. சில பேர் தென்னை மரத்தில் ஏறி நின்றாங்க, பனைமரத்தில் ஏறி நின்றாங்க. ஏன்னா திருநெல்வேலி பக்கம்லாம் பனைமரங்கள் அதிகமாக இருக்கும். அப்போ பனைமரத்தில் ஏறி ஒருத்தன் உட்காந்துருக்கான், நடுப்பகுதியில் ஏறி ஒருத்தன் உட்காந்துருக்கான். மீட்க போன மாரி செல்வராஜா, நீ எதுக்குடா இங்கே வந்து நின்ற அப்படின்னு கேளுங்க. யோ, அவன் ஊரியாவன், அவன் தான் போவான் அப்படிங்கிற கேள்வி வடிவேலு கேட்டதுக்கு பிறகுதான் அம்பட்டு பேரோட புத்திக்குள்ளேயும் போய் உரைக்கிது. ஆமாம், அவர் ஊர் அப்போ போக தானே செய்வார். அவர் திருநெல்வேலி மாவட்டத்துக்காரர், போய் நிற்கிறார். நீ ஏன் வந்த, நீ ஏன் வரக்கூடாது, அரசாங்க அதிகாரியா நீ? இந்த கேள்விகள்லாம். ஆனால் அவருடைய பேட்டிகளில் அவர் தொடுக்கும் போது வந்து ஒரு அரசாங்க அதிகாரிக்கான டோன் அவர்கிட்ட இருந்ததுங்கிறத மறுக்க முடியாது. இந்த மீட்க முடியலை அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த வார்த்தைகள் வேணால் வந்து கடுமையான வார்த்தைகளாக தெரியலாம். ஆனால் நீ ஏன் வந்த அப்படின்னு கேட்குறதுக்கு இங்கே யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. ஏன் மக்களுக்காக, ஏன் ஊரில் என்னோட சொந்தக்காரனை காப்பாற்றுறதுக்கு நான் வந்திருக்கேன். மைக்கு நீக்கி நீட்டுற, நான் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். இதில் என்னடா தப்பு இருக்குன்னு மாரி செல்வராஜ் கேட்குறதில்லையோ, மாரி செல்வராஜுக்கு ஆதரவாக குரல் எழுப்பிய நபர்கள் கேட்குறது எந்த தவறுமே இல்லையே. இப்போது இந்த மாதிரியான வக்கர புத்திகளோட விளையாட்டு செய்திகளை தொடர்ந்து செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய சும்மா 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 சுமந்துன்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கக்கூடிய நபர்கள்லாம் தொடர்ந்து வீடியோக்கள் வந்து நீ என்ன அஃபீஷியலா, நீ என்ன அதிகாரியா அப்படின்னு கேள்விகள் கேட்குறதெல்லாம் எந்த வகையில் நியாயமானதுன்னு மக்களாகி நீங்களே யோசிச்சு பாருங்க. இன்னொரு புறம், 2015 நடந்த நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு புறம். இப்போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் MK Stalin டெல்லிக்கு நேரடியாக போய் தற்காலிக நிதியாக 7,33 கோடி ரூபாய் கொடுங்கன்னு பிரதமர் நரேந்திர மோடிகிட்ட கேட்குறாரு. நிதி நிரந்தர நிதியாக இந்த வெள்ள பாதிப்புக்கு 12,659 கோடி ரூபாய் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. டோன்ட் வரி, பி ஹாப்பி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டார்.
தர்றேன் தரலைங்கிறது ரிலேட்டடாக எந்த விதமான பதிலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லலை அப்படிங்கிறது வருந்து தகுந்த வேண்டும். தமிழ்நாட்டுங்கிறது இந்தியாவுக்குள்ள தான் இருக்குங்கிறத எத்தனை முறை சொல்லி புரிய வைப்பது? ஒரு காலத்தில் போராடினாங்களே, எதுக்காக போராடினாங்கன்னு இப்போ தான் புரியுது. நம்மக்கிட்ட இருந்து தான் ஜிஎஸ்டி வாங்குறாங்க, நம்மக்கிட்ட இருந்து தான் அதிக அளவில் வரி வருவாய் மத்திய அரசுக்கு போகுது. அப்போது இங்கேருந்து வரி கட்டுறவன் எல்லாருமே தன்னுடைய நிதியை தட்டி பறித்து கேட்டால் கூட, நான் கட்டினதை திருப்பி கொடு அப்படின்னு கேட்டால் கூட அதை திருப்பி கொடுத்தாலே எங்களுக்கு போதுமானது, நாங்கள் ஒன்று கையேந்தி வந்து இங்கே பிச்சை எடுக்கிறதுக்கு வரல. அப்படி இருக்கும்போது எங்களுக்கான நிதியை வந்து எங்களுக்கு மேலணி இருக்க அப்படின்னா எங்களுக்கு செய்ய வேண்டியதுனுடைய கடமைங்கிறத நினைவுபடுத்துறதுக்கு தான் ஓட்டு போட்ட மக்கள் அரசியல்வாதிகளை பார்த்து கேள்விகள் கேட்குறாங்க. அந்த கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்ல முடியவில்லை எனில் கையொப்பம் விட்டுவிட்டு வீட்டுக்கு சென்று உட்கார்ந்து கொள்ளலாம். அதை விட்டுவிட்டு மக்களை வந்து வாட்டி வதைக்கக்கூடிய நிகழ்வுகளை தொடர்ந்து செய்கிறதுங்கிறது எந்த வகையில் ஏற்புடையதாக இருக்க முடியுங்க கேள்வியும் கேட்க வேண்டியது இருக்கு. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, வெள்ள பாதிப்பை நேரடியாக வந்து பார்வையிடுறதுக்குன்னு சொல்லிட்டு மத்திய குழு வந்துச்சு. அந்த மத்திய குழுவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே சென்னை மாதிரியான ஏரியாக்களை மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டிருந்தப்போ, தென் மாவட்டங்களில் பாதிக்கப்பட்டப்போ நேரடியாக போய் பார்த்துட்டு குணால் சத்தியார்த் அப்படிங்கிற நபர் வந்து தமிழக அரசு சிறப்பாக பணியாற்றி உள்ளது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொன்னப்போ அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் ரசிக்கலை. அவரை பதவியை விட்டு தூக்குறாங்க. இனிமேல் நீங்கள் தமிழ்நாட்டு பக்கம் போக வேண்டாம், நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆய்வறிக்கையெல்லாம் வந்து சமர்ப்பிக்க வேண்டாம், நாங்கள் வேறு ஒரு அதிகாரியை போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஒரு அரசு சிறப்பாக செயல்பட்டுள்ளதுன்னு ஒரு அதிகாரி நேரடியாக போய் ரிப்போர்ட் கொடுக்கறதே தப்பு. அப்போ என்னத்துக்கு அவரை அனுப்பி வைக்கிறீங்க? மத்திய குழு அப்படிங்கிறது இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்ததுன்னா அந்த மாநிலத்தை பற்றிய குறையை மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது எந்த வகையிலான நியாயம்? அரசு சைடில் அவங்க செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுருக்காங்கன்னு ஒரு அதிகாரி சொல்கிறது எப்படி தவறாக இருக்க முடியும்? அப்போ அந்த அதிகாரியை பணியிடை நீக்கம் செய்கிறாங்க. இதே மாதிரி தான் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை பணியிடை நீக்கம் செஞ்சாங்க. அந்த மக்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து போராடியதன் விளைவாக அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு அவரை அந்தமானுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாமல் அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்கு. இன்ன வரைக்கும் பெண்டிங்கில் இருக்குது. பட் எப்படி இருந்தாலும் அவரை அந்தமானுக்கு பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. இப்படியே தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறையா மாநிலங்களில் ஆளக்கூடிய மத்திய அரசுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தது அப்படின்னா அதனுடைய குரல் வலை நெரிக்கப்படுவது அப்படிங்கிறது எந்த வகையில் சரியாக இருக்க முடியும்? இந்த கேள்வி மக்கள் எழுப்புகிறாங்க. மக்கள் சார்பாக அவர்களுடைய குரலாகத்தான் நம்ம ஒழிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இதை தாண்டி கனிமொழி எம்பி ஆளக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தூத்துக்குடியில் எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழி நேரடியாக களத்துக்கு போனாங்க. அதே மாதிரி ஒரு ட்ரெயின் ஒன்று ஸ்ரீவைகுண்டத்திலே பாதிக்கப்பட்டு நின்றப்போ அங்கே இருக்கக்கூடிய பயணி தொலைக்காட்சியில் ஃபோன் பண்ணி பேசும்போது அவங்களுக்கு பதில் சொன்னாங்க. உடனே உங்களை மீட்கிறதுக்கு வர்றோன்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர் உதவியோட நேரடியாக வந்து மீட்கக்கூடிய காட்சிகளும் அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கக்கூடிய காட்சிகளும் அரங்கேறிச்சு. வெள்ளம் வடிஞ்சதற்கு பிறகு அந்த மக்கள் எல்லாம் மீட்கப்பட்டு எல்லாருக்கும் மருத்துவ சிகிச்சை கொடுத்து அவங்கள சென்னைக்கு வந்து எந்த ட்ரெயினுக்கு அவங்க போகணுமோ அதே ட்ரெயினில் அனுப்பிச்சி வச்சாங்க. இப்படி ஏகப்பட்ட நிகழ்வுகள் தமிழ்நாடு அரசு செஞ்சு வச்சுருக்கு. சதர்ன் ரயில்வே சைடில் அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வானிலை ஆய்வு மையம் கொடுக்குற தகவல் அசால்ட்டாக வந்து வண்டியை மூவ் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ இதனால தான் வந்து அங்கே பெரிய அளவில் மக்கள் சிரமத்துக்கு உள்ளாங்க, இல்லாட்டி ட்ரெயினை கேன்சல் பண்ணியிருக்கலாம். இப்படி முன்னக்கூட்டியே எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு வானிலை ஆய்வு மையம் சப்போர்ட் பண்ணலைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. கனிமொழி எம்பியை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அவங்க நேரடியாக களத்துக்கே போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்கிறதுக்காக காரில் போக முடியாது, அதனால் பைக்கில் போனாங்க. அதற்கு பிறகு டிராக்டரில் போனாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களை நேரடியாக போய் பார்த்தாங்க. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இதை விட என்ன செஞ்சிட முடியும்? இப்படி ஏகப்பட்ட நல்ல விடயங்களை திமுக அரசும் அங்கே இருக்கக்கூடிய அரசு சார்ந்த அரசியல்வாதிகளும் முக்கியமான நபர்களும் தங்களுடைய வேலைகளை சிறப்பாக செய்தார்கள் அப்படிங்கிறத மத்திய குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அதிகாரி குணால் சத்யார்த்துங்கிறவரை ரிப்போர்ட் கொடுக்குறாரு. இன்றைக்கி அவர் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டிருக்கார். நீங்கள் வந்து ரிப்போர்ட் கொடுக்க வேண்டாம், நாங்கள் வேறு ஆளை வச்சு ரிப்போர்ட் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருக்காங்க. இப்படி தொடர்ந்து அரங்கேறக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்திய வானிலை ஆய்வு மையம் இனியாவது வெளித்து கொண்டு மக்களுக்கு பேரிடர் காலத்திற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் தகுந்த எக்யூப்மெண்ட்டையும் உருவாக்கிவிட்டு அதற்கு பிறகு இந்த மாதிரியான மழை வெள்ளத்தால் பேரிடரை வந்து நாங்கள் சிறப்பாக கையாண்டு இருக்கிறோம், இந்தியா வந்து அனைத்து நாடுகளுக்கும் முன்மாதிரியாக இருக்கிறதுங்கிறது ஹே ஹே ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்டுக்கு பேசலாம். ரைட்டா, நம்ம வந்து இந்த மொழியை கற்றுக்கோங்க அந்த மொழியை கற்றுக்கோங்கன்னு சொல்கிறது மேட்ரு கிடையாது. எந்த மொழி தெரிஞ்சாலும் வந்து மனிதாபிமானமும் மனிதநேயமும் இருக்கும்போதும் அறிவியலில் நாங்கள் சிறந்து விளங்குகிறோம்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாருமே வானிலை ஆய்வு மையத்தில் குறைந்தபட்சம் ஒரு 4-5 சிஸ்டமாவது வாங்கி போடுங்க,
அந்த அனுமானியாக வந்து சரியாக அளவிடுறதுக்கான எக்யூப்மெண்ட்டை கண்டுபிடிங்க. 21 சென்டிமீட்டர் மட்டும்தான் எங்களால் அளக்க முடியும்னு சொல்கிறது எவ்வளவு அபத்தமான வார்த்தைங்கிறத மீண்டும் மீண்டும் ஒரு முறை இதை கேட்டு பார்த்துட்டு அடுத்த முறையாவது அதை சரி செய்வதற்கான நடவடிக்கைகளை இறங்குங்க. மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான். அதுக்கு பேர் தான் கூட்டாட்சி, அதற்கு பேர் தான் நல்ல கொள்கைகள். நமக்குன்னு சொல்லிட்டு கெட்ட கொள்கைகளை வச்சுட்டு தெரியக்கூடாது. நல்ல கொள்கைகள் இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி அதை செயல்படுத்தணும் அப்படின்னா மக்கள் மறுபடியும் ஓட்டு போடுவோம், உங்களை மறுபடியும் சீட்டில் கொண்டு வந்து உட்கார வைப்போம். நல்லா இருக்குல்ல இந்த வார்த்தை? அதனால் இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல திட்டங்களை செய்யுங்க, மக்களுக்கு நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுங்க அரசியல்வாதிகளே. அப்போ தான் அடுத்த முறை உங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க. இது மக்கள் சார்பாக பிரசாத் சிக்னேச்சர் கேட்டுக்கொள்கிறது. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.